வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். மீண்டும் இரவு நேர ஊரடங்கு, வெளியாகும் அதிர்ச்சி அறிவிப்பு. தற்போது மீண்டும் நம்மளுக்கு இரவு நேர ஊரடங்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அது எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் தற்போது திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம போங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றியும் மலை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நோட்ஸ் கிளிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் எதிரொலியாக மீண்டும் இரவு நேர ஊரடங்கு கொண்டுவரப்படும் என தற்போது புதிய அறிவிப்போடு வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் மீண்டும் 4 நபர்களுக்கு கொரோனா ஒமிக்ரான் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 2 மாவட்டங்களுக்கு தற்போது மீண்டும் மினி ஊரடங்கு கொண்டுவரப்படும் என ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பள்ளிகளுக்கு வாரத்தில் 3 நாட்கள் மட்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என தற்போது கூறப்பட்டுள்ளனர். விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளிகளுக்கு வரலாம். விருப்பம் இல்லாத மாணவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஆன்லைன் மூலமாக வகுப்புகளை கற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. பள்ளிகளில் எந்தெந்த மாணவர்களுக்கு கொரோனா தொற்று இருக்கோ அந்தந்த மாணவர்கள் மட்டுமே இல்லாமல் அந்த பள்ளிகள் 1 வாரங்கள் விடுமுறை அளிக்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மீண்டும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன்படி கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மீண்டும் பெங்களூருவில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்த மாநில அரசு மாநகராட்சி பரிந்துரை செய்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்தியாவில் முதன்முறையாக கர்நாடகாவில் ஒமிக்ரான் வைரஸ் பரவியது. பெங்களூருவில் ஒரு மருத்துவர் உட்பட 2 பேருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மருத்துவருடன் தொடர்பில் இருந்த மேலும் 5 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிர அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளனர். அதே போன்று இதனிடையே பெங்களூரில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் தினசரி பாதிப்பு 160 இருந்த நிலையில் 200 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தற்போது அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்த மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யலாம் என மாநகராட்சி ஆலோசித்து வருகிறது. விரைவில் இது குறித்து அரசு மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி பார்க்கும்போது பெங்களூரில் வந்து நம்மளுக்கு இரவு நேர ஊரடங்கு திரும்ப நம்மளுக்கு கொண்டுவரப்படுத்திருக்காங்க. இது நம்ம ஒரு முக்கிய அறிவிப்பை தற்போது விடுக்கப்பட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போன்று தமிழகத்தில் வந்து மீண்டும் நம்மளுக்கு முழு ஊரடங்கு கொண்டதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ராதாகிருஷ்ணன் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.